அவனுக்குள்ள செரிப்பெல்லாம் திரிக்கிறதுக்கு உனக்கு எத்து வேணும் வேண்டாம் படங்க சாப்பிடலாம் கடினமான பாதையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த நாங்கள் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு 18வது நாள் தொடக்கம். நாங்கள் இங்கே மொனராகலை மாவட்டத்திலாம் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த மொனராகலையிலிருந்து எங்களுடைய 18வது மாவட்டமான பதுலையை நோக்கி போகிறோம். இந்த வீதிகள் எல்லாமே வந்து இனி தான் ஏற்றமான வீதிகள். இந்த அங்கே இங்கேனா ரூமில் தங்கினாங்களே, எங்களுக்கு ரூமுக்கு வந்து 2000 ரூபா எடுத்தவ அப்படியே வந்து பசிக்கிட்டு அப்புறம் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டார்கள். இனி விடிய இங்கே மொனராகலை டவுனில் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராவும் சுற்றி இலங்கையில் இருக்க 25 மாவட்டங்களுக்கும் ஆட்டோவில் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறார்களுக்கு நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நீங்கள் செய்கிற சப்ஸ்கிரைபே வந்து எங்களுக்கு இந்த பயணத்துக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டுறேன். இதில் ஒரு சம்பவம் நடந்தது, நாங்கள் அதை சொல்ல மறந்துட்டோம். சதுர்ந்த செருப்பு இந்த ஹோட்டலில் காடாக போயிட்டு பாருங்க. என்னென்னா வேற ஒரு ஆள் வந்த கெஸ்ட் ஒரு ஆள் வந்து செருப்பை மாற்றி கொண்டு போயிட்டார். விட்டவர் வரும் அதனால உங்களுக்கு தெளிவாக காட்டணும்ன்றக்காண்டி துடைக்கிறேன். கணக்க பேர் கேட்குறீங்க, நீங்கள் தங்குற ஹோட்டல் எல்லாம் சீப்பாக இருக்குது, பேரை சொல்லுங்கள் பேரை சொல்லுங்கண்டு. இப்போ என்ன பிரச்சனைனா வந்து இப்போ நாங்கள் தங்கிட்டுங்கிறார்கள், எங்களுக்கு யாருன்னே தெரியாது. இப்போ நாங்கள் அந்த ஹோட்டல்கிட்ட டீட்டெயில் சொல்லி நீங்கள் அந்த இடத்துல வந்து தங்கிக்கு அதில் ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பாகி விடுவோமோன்ற ஒரு அச்சம் ஒன்று எங்களுக்கு இருக்குது. அதனால தான் நாங்கள் கூடுதலாக அவங்க தொடர்பு வைக்க மட்டும் போகிறேன். நாங்களும் ஒரு டவுனுக்கு போய் எதேர்ச்சியாக அந்த இடத்துல சுற்றி இருக்கிற இடங்களை பார்த்து கேட்டு தான் நாங்களும் தங்குறோம். கூடுதலாக தெரிஞ்சாக்கள் மூலியமாக போகிற ஹோட்டல்ஸுன்ற நம்பர் கட்டாயம் நாங்கள் இதில் விசிட்டிங் கார்டில் காட்டுவோம். அது நம்பிக்கையாக இருக்கும். இது யாருன்றே எங்களுக்கு தெரியாத ஒருவர், அதனால தான் நாங்கள் கூடுதலாக காற்றில் என்றதை சொல்லிக்கொள்றோம். இப்போ இன்றைக்கு சதுர்ந்த செருப்பு காணா போன மாதிரி சில வேலை உடைமைகளும் காணா போகக்கூடிய சாத்திய குறுகள் இருக்கு. அதனால நாங்கள் நம்பிக்கையான இடங்களை மட்டும்தான் உங்களுக்கு காட்டுவோம். இப்போ எங்கே சாப்பிடுவோமா என்ன செய்வோம்? சதுருக்கு செருப்பு வேண்டும். சதுர் டவுனுக்குள்ள செருப்பெல்லாம் திரிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்து வேணும் வேண்டாம். அதுல அவர் சொல்லி விட்டார், அந்த பாட்டாவை போட்டுக்கொண்டு போகணுண்டு. அந்த பாட்டாவை சதுர் சொன்னார், எந்த சனியும் தான் தொலைஞ்சிட்டு நீ அந்த சனியனை கொண்டு போக மாட்டேன் வெறுங்காலோடைய வாரம் வா அப்படி இருக்க நடவா இந்த ரோட்ல அது அந்த கடையில வா. மொனராகலை டவுனில் செருப்பில்லாமல் நடக்கும் சதுர். இங்க போங்க இங்க போங்க. ஓ என்ன வேண்ட போறீங்க சதுர், பாட்டா வேண்ட போறீங்களா? என்ன பிரச்சனைனா மேலே ஏற போறோம், சப்பாத்து வாங்குவோமா இல்ல செருப்பு வாங்குவோமா? சாண்டிஸ் வாங்குவோம். சப்பாத்து வேணா 24 மந்தி தான் சப்பாத்து தான் போட்டு வந்துருப்பேன். என்ன கலர் சொல்லுங்க? எட்ரா நீதானடா போட போற, நீதானே சூஸ் பண்ணணும். நான் கேக்குறேன் பேக்ல போட்டு தர ஓட்டு போறதுக்கு செருப்பு இல்ல அப்படிங்கிறான். பத்திரமா பேக்ல போட்டு கொட்டா கொட்டுவோம், செருப்பு பழதா போயிரும் பேக்ல போட்டு கொட்டா கொட்டுவோம். செருப்புடன் அவளை டவுன்ல நல்ல சாப்பாடு அங்க சாப்பிடலாம், எங்கடா சாப்பிடலாம்? அந்த டவுன்ல கடையில என்ன பொடி என்ற கேட்டா எங்கடா நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் தமிழ் பொடியும் தான் யோசிச்சுக்கிறான். கடையில வேலை செய்யற பொடியுங்கள் அங்கால பக்கம் போன் பண்ணோம் சாப்பிடறாங்க. ஆனா நாங்கள் கன தூரம் போயிட்டு திருப்ப திரும்பணும், அதனால பதில போற வழியில எங்கேயும் சாப்பிடுவோம்னு பாத்துனாங்க.
உள்ளுக்குள்ள போயிட்டு கடையில என்ன வேலை செய்யற எல்லாருமே வெளியே வந்துட்டேன் வெளியால வந்துட்டோம் பாய் சொல்லிட்டு கடைக்கு வந்தாங்க. என்னண்டா வந்து ஆட்டோல இந்த பிரேக் ஆயில் இருக்கு பாருங்க, இதுல பிரேக் ஆயில் குறைஞ்சிருக்கு. இதுதான் அந்த பிரேக் பிடிக்கிற பிரதான காரணம். ஓட ஓட பிரேக் ஆயில் குறையும், அப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்ப நாங்கள் ஏறுறது வந்து மலை பிரதேசம் பண்ணபடியா இதுக்குள்ள முழுக்கொழுமே வந்து விட்டுட்டு போனாதான் நல்லம். இந்த கடையில தான் வேண போறோம். வழியில இந்த கடையில தான் சாப்பிட்டு போவோம்ட்டு நிப்பாட்டி இருக்கோம். சின்ன கணதா, இங்கே இடியப்பம், இங்கே பருப்பு, இங்கே சம்பல், அப்படியே சாப்பிடுவோம். மூன்று பேரும் சாப்பிட்டு நாங்கள் இடியப்பம் சம்சாட்டி மூன்று பேருக்கும் சேர்த்து 900 ரூபா பில் வந்துருக்கு. பரவாயில்ல, ஆனால் வயிறு ஃபுல் சொல்லுங்க, நல்ல வீட்டு சாப்பாடு மாதிரி. இப்போ இந்த டவுன்லேருந்து மதுரை வந்து 68 கிலோமீட்டர் காட்டுது. நாங்கள் இடையிடையே கணக்க இடங்களும் காட்டிட்டு தான் போவோம். அதோடு இனி வாரது வந்து மலையக பகுதி கணக்க நீர்வீழ்ச்சிகள் காணலாம். கொடியங்களை எல்லாம் குளிக்க வச்சு சுத்தபத்தமாக தான் கொண்டு போக போகிறோம். இதுதான் மதுரை போகிற பிரதான வீதிகள் பாருங்க. இந்த வீதிகள் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் இனி இனித்தான் கொஞ்சம் கடினமான வீதிகள் எல்லாம் வரும். இப்போ இது பெரிய வளைவாக இருக்குது. நீ கிட்ட மேலே மலையகம் போக போக சின்ன சின்ன வீதிகள் டப்பு டப்புன்னு வளைவுகள் எல்லாம் வரும். இப்போ ஆட்டோவில் போக முடிய மாதிரி தான் இருக்கு இந்த பிரதான வீதியோட. போப்போ இதெல்லாம் பிரச்சனை. மலையகம் வந்தோடனே தொடக்கத்தில் சம்பவம் இந்த லி அட்டைகள், இந்த சின்ன அட்டை தான் இதில் ரத்தம் குடி. ஓ இந்த இதுலேயும் ஒரு அட்டை, இப்படி சின்ன இருந்த அட்டை தான் இப்படி ரத்தம் குடிச்சு குடிச்சு பெருசாக வந்துட்டு இதில் வந்து பொயில சந்திக்கணும். பொயில தப்பிட்டு கால கணக்கு ஆயிருக்கு, எல்லாமே லீச்சிட்டு அடிச்சுதான் வந்தது. மலையகம் வந்த உடனே முதலாவது சம்பவம் பொயில, நீ வேண்டி கொண்டு தான் போ பொறுவே. நான் வந்து பொயிலையே சப்பிட்டு அதுல துப்பி நான் வந்து போயிடுவோம். இதுல ஐயா சந்திச்சனா அவர் வந்து இருக்க சொல்லிங்க சொல்றாரு. முதலாவது லீச்சட்டை எடுக்கிறாங்க உதவி செய்திருக்கிறேன். நான் கால் வைக்க மாட்டேன், ரத்தம் வருது, ரத்தம் வந்தோடனே இருக்கு. ரோட்டு மேலேயும் பாருங்க, அதோட இங்கால கரையில இருக்கிறது மலைகள். இந்த மலைகள் வந்து விழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதில் கணக்கு போர்டில் போட்டிருக்கணும் மலைச்சேரி வந்து. அதோட என்னென்னா வந்து ஆட்டோ ஸ்லோவாக தான் போய் கொண்டிருக்கு, 20 அப்படி தான் போய் கொண்டிருக்கோம். பெட்ரோலும் கூட குடிச்சு கொண்டிருக்கு. குளிர் பிரதேசங்களுக்கு போய் என்ன பிரச்சனைன்றா எங்களுக்கு வந்து இந்த நாங்கள் வச்சுக்கிற கேமரா ஃபோன் எல்லாத்தையும் இந்த சார்ஜும் வந்து உடனே குறையும். இதை நான் போன முறை எல்லாம் வரைக்கெல்லாம் அனுபவிச்சிடான். என்னதான் சார்ஜ் போட்டாலும் அது இறங்க பாக்கு. அது எங்களுக்கு அடுத்த ஒரு சவாலாக இருக்க போகுது. அதோட இன்னும் ஒரு சவால் கவரேஜ். இப்போ இங்கே மலை பிரதேசங்களில் பெருசாக கவரேஜும் இருக்காது. டவுன் பகுதியிலாம் இருக்கும் பாப்போம். வீடியோ கூட வந்தாலும் கட்டாயம் போடணும் பண்ணுறது நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்க போதோ எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு எங்களுக்கு. பதில போடுறதுக்கு முன்னால் இங்கால 2 நீர்வீழ்ச்சிகள் இருக்கு. அந்த வீதிக்கு எதிர்பக்கமாக திருப்பினா அந்த நீர்வீழ்ச்சிகளுக்கு போகலாம். இப்போ அந்த நீர்வீழ்ச்சிகளை பார்த்துட்டு தான் நாங்கள் மதுரை நோக்கி எங்களுடைய பயணத்தை வந்து தொடங்க போகிறோம். இங்கே இடப்பக்கம் இருக்கிற வலைகள் எல்லாம் சரிஞ்சு சரிஞ்சு விழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படி சில காலநிலையில் விழுந்து இந்த வீதிகளும் தடைப்பட்டிருக்கு. நாங்கள் வரைக்கும் சொல்லியிருப்போம் இந்த மலைகள் விழுமண்டு. இதில் ஒரு மலை விழுந்து அதை புனரமைச்சு கொண்டிருக்கிறேன் பாருங்க ஜேசிபியால். பல தடவைகள் இப்படி விழுந்து வீதிகள் எல்லாம் தடைப்படும் இங்கால மழை காலங்களில். இப்போ ஒரு நீர்வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கோம். அது இந்த வீதிகளை பாருங்க, இங்கால எல்லா இடம் பச்சை பசையிலன்று தான் இருக்குது பாருங்க. இந்த நீர்வீழ்ச்சிக்கு பேர் வந்து பெசாம ஓட்டம் பூலாம், அதாவது இயற்கையாக உருவாங்கின ஒரு நீர்ச்சல் தடாக மாதிரி இருக்கும். இந்த வீதிகளுக்குள்ள என்ன ஒரு வாகனம் முன்னால
சொல்லு என்ன சொல்லுங்க அப்போ. அதுல ஒரு பைபாஸ் மாதிரி போனது இது பாருங்க, இவன் செய்த வேலைய பாருங்க. ஒரு வெம்ப பார்த்து ரூட் சொல்றாள் இல்ல, ஒரு ரூட்டுக்குள்ள இதா அந்த ஒதுக்க விடு வாப்ப பண்ணிட்டு அரவாசி வந்தா அப்புறம் திருப்பி அதால ஓடுவன்றான். இல்ல நீங்க இதுல இதுல இருக்கண்ணே. ஆனா பாருங்க மேப் எப்படி விளையாடு, விளையாட்டு காட்டுறது. இப்ப இப்ப நான் இதுல வந்தமில்ல இந்த ரோட், இந்த துண்டுக்குள்ள போனா மெட்ட பக்கம் அதால மாறதுக்கு நேரா போனா கிட்ட இதால போடுறதுன்றான். ஆனா இதுல இதுல நடந்து போ, இதுல என்ன ரிவர்ஸ் அடிக்கிற சொல்லு, ரிவர்ஸ் தள்ளு அடிக்கிறாங்களே. பிள்ளையா சொன்னதுக்கு ஆளு இறங்கி விட்டு நடந்து வந்து வரட்டு அப்படியே நடந்தே வந்து சார் சரியான இந்த வழியால கனகதூரம் மூடி இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த குளிக்கிற இடம் பாருங்க, இதில் தொட்டி தொட்டி மாதிரி இருக்கு, இதில் குளிக்கலாம். மற்றது வந்து இந்த இடத்துக்கு வாரன்னா வந்து பைக்கில் வர்றதான் சேஃப், ஏன்னா வந்து ஆட்டோவே மட்டும் தான் கொண்டது நாங்கள். அதோட இந்த இடத்துல கவரேஜே இல்லைன்னு சொல்லலாம். நீர்வீழ்ச்சி வந்து அங்கே மேலே இருந்து விழுது, மேலே இருந்து வந்து அப்படியே இது ஊடாக வந்து இந்த இதில் எல்லாம் வந்து குளிக்கலாம். அதோட இதில் வந்து கேம்பிங் எல்லாம் போட்டதுக்கான அடையாளங்கள் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் ஏறி போகணும். கூடாரம் ஒன்று அமைச்சிக்கணும் பாருங்க, மலையண்டா இதில் நிற்கக்கூடிய மாதிரி. இதுதான் அந்த நீர்வீழ்ச்சி. இப்போ இருக்கிற ஓடிக்கொண்டிருக்கிற இந்த இயந்திர வாழ்க்கையில் ஒரு சில நாட்கள் ஒதுக்கி இப்படியான ஒரு அமைதியான இடம், எந்த நெட்வொர்க்கும் இல்லாத இடத்துல வந்து மன அமைதியை மன நிம்மதியை தேடிட்டு போகிறதே ஒரு தனி சுகம். எல்லாருக்கும் அது கட்டாயமே தேவை. எப்போவுமே வந்து நாங்கள் உழைப்பு உழைப்பு காசு காசுன்னு இருக்கேக்க உழைச்சி 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 ஓடாது தேஞ்சு ஒரு காலத்தில் காசு இருக்கும், ஆனால் அந்த அதை அனுபவிக்கிறதுக்கு எங்களோட உடலில் சத்து இருக்காது. எல்லாமே வந்து ஒரு அனுபவிக்க வேண்டிய வயசில் அனுபவிச்சிருவணும் என்று என்னுடைய கருத்து. நல்லா இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல எல்லாம் வந்து கடிகாக கேம்பிங் போடலாம், கொடியங்களாக எல்லாம் வந்து கேம்பிங் போட்டிருக்காங்க. ஆனால் அப்படியான இடங்களுக்கு போய்க்கு கவனமாக இருங்க, நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் சொல்லி கொண்டு இல்லை. ஆனால் இந்த இடம் வந்து நல்ல அமைதியாக தான் தண்ணி ஓடுது எங்களால். இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், பிள்ளையார் கோயில். அதோட இங்கால பகுதிகளில் வந்து எக்கச்சக்க கோயில்களில் காணக்கூடிய மாதிரி இருக்கு. மெயினாக வந்து சுற்றி வர எஸ்டேட் ரெண்டபடியாக வந்து முழுக்களுமே வந்து எஸ்டேட்டில் வேலை செய்கிறாக்கள், கூடுதலான ஆக்கள் தமிழாக்களை தான் இருப்பினும் அவர்களுக்காண்டி இங்கால பக்கங்களில் கணக்கிடங்களில் இந்த மாதிரி கோயில்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இதே வந்து ஒரு தேயிலை தோட்டம் தான். இப்போ அங்கேருந்து ஒரு மாதிரி வந்துட்டோம். இப்போ அடுத்ததான் வந்து இங்கால பீட்ஸா நீர்வீழ்ச்சி என்று போட்டு கிடந்தது, அதான் தெரியல. அந்த போட்டில் அப்படித்தானே போட்டு கிடந்தேன். மெப்பில் என்னென்னு காட்டுது நீர்வீழ்ச்சி என்ற நீர்வீழ்ச்சி பாக்குற காண்டி போய் கொண்டு இருக்கிறோம். அம்மா அந்த நீர்வீழ்ச்சிக்கு தான் போறது, நீர்வீழ்ச்சிக்கு நேரம் போகணும். தேயிலை பறிச்சுட்டா போனீங்க, தேயிலை பறிச்சுட்டு போறீங்க. சரி சரி ஓகே சரி அம்மா நன்றி. ரோட்டை பாருங்க, இடப்பக்கம் கொஞ்சம் வேகமாக விட்டுறா சரி இப்படி எங்கள் எல்லாரும் ஆகாயத்தில் பறப்பாங்க. இப்போ உள்ளுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டருக்கு போகணும். நாங்கள் போய்கொண்டே இருக்கோம், ஆனால் தூரம் முடிகிற வாரம் இல்லை, வளைஞ்சு வளைஞ்சு போகிறபடியாக போய்கொண்டே இருக்கு.
விமானத்தை விட்டுட்டு போகிறோம். ஏற்கனவே ஒரு ஜீப்பில் வந்தாக்க நிற்கணும். இதுதான் பாதையை பாருங்கள். இதில் போட்டு நீரில் மூழ்கக்கூடிய பகுதியாகும், நீராடுவதை தவிர்க்கணும். எந்த எச்சரிக்கையை போட்டுக்கணும். இதால் இறங்கி போகணும், இதால் இறங்கி போகணும் பாருங்கள். இங்கால குரங்குகள் எல்லாம் நிற்கணும். மாக்கள் ஆட்டோக்குள்ளே போய் சாமான எடுக்கலாம் விட்டால் சரி. அந்த நீர் நீர்வீழ்ச்சியிலேருந்து வேறு நீர் ஓடுது, சத்தம் கேட்குது நீர்வீழ்ச்சியில் சத்தம். மலையகத்திலும் பாருங்க கார்த்திகை பூ இதில் பூர்த்திருக்கு, எக்கத்தக்க பூக்கள் கிடக்கு. நீர் எவ்வளோ ஓடுது பாருங்க. இங்கே தான் பிரதான நீர்வீழ்ச்சி. மற்றது இங்கே குழாயில் பார்த்தீங்கன்னா இந்த குழாயெல்லாம் இரும்பு குழாய்கள். கூடுதலாக இங்கே பெருசாக மோட்டார் பாவிக்க தேவையில்லை. நீர்வீழ்ச்சி என்னபடியாக கீழே இருக்க பகுதிகளுக்கு இப்படி குழாய்கள் மூலியமாக வந்து தண்ணி அடிப்பினோம் பாருங்க. கடினமான பாதையில் உள்ளாததான் போக வேண்டியிருக்கு. இந்த நீரோடையோடு சேர்த்து இப்படி இந்த இடத்த பார்க்க அப்படி இருக்க இந்த படங்களில் காடுகளை காட்டு வேணும் அப்படியே இருக்கு. இப்படியோ போகிறோம் பாருங்க, போக அப்படியோ போய்கொண்டிருக்கிறோம். நடந்து வரக்கூடிய மாதிரி இருந்தது, இங்கால வேற வேற இது காட்டு பாதி மாதிரி தான் கிடக்கு. ஒரு குகை மாதிரி அமைப்புண்டு போகுது பாருங்க. இதுக்குள்ளாலும் இறங்கி போகணும். ஒரு குகை மாதிரி அமைப்பு இருக்கு பாருங்க. குகைதான் குகையால வந்தனாங்க, குகைக்கெல்லாம் வந்தனாங்க. சில நீர்வீழ்ச்சி கிட்ட வந்துடும் பாருங்க. பாருங்க இப்போ நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்த நாங்கள். நீங்களும் பாருங்கள், இங்கால இறங்கவே இல்லை. குளிக்கலாம்னு கூட்டி வந்தவங்கள் இது அவ்வளோ தண்ணி வந்து நல்ல போசாவிடுது. அந்த தண்ணின்ற போசுக்கு அதில் போனோம்டா சரி சிதைஞ்சிருவோம். இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்குறக்காண்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த நாங்கள். குளிக்கலாம் என்று சொன்னவங்கள் இவங்களை நம்பி வந்தது தப்பா போயிட்டு குளிக்கலாது. ஆனால் நல்ல ஒரு பெரிய நீழ்ச்சி பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் கன பேர் இந்த இடத்துக்கு வர மாட்டேன் வேண்டாம். அதில் வர்ற வழிகள் கடினமான வழிகள் என்ற வழியாக வந்து பெருசாக ஒருத்தரையும் காண இல்லை. நாங்கள் மட்டும்தான் வந்த நாங்கள் நல்லா இருக்காங்க. இந்த நீர்வீழ்ச்சியிலே இந்த வர்ற தண்ணி இங்கே மட்டும் அடிக்குது. தூரம் இறங்கி வந்துட்டோம். ஏறுறது இன்னைக்குதான் அப்படி மேலே செங்குத்தாக வரு. தயவு செய்து யாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஹைக்கிங் வரக்கூடிய ஆக்கள் மட்டுமா குளிக்கலாம் உடம்புக்கு நல்ல பார்க்குற ஆக்களுக்கெல்லாம் என்ன சொல்ல அதுக்கான இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி இதுல இருந்து தள்ளி விட்டுருவோம். அந்த நீர்வீழ்ச்சியில குளிக்கவே மேலாது பெருமையாக சும்மா போய் பார்த்துட்டு மட்டும்தான் மாறும். ஆனால் நல்ல நீக்கலாம் வந்து நம்பி வந்தோம், எல்லாமே விளைச்சிது. இது வந்து அந்த நீர்வீழ்ச்சி ஒரு பகுதி இங்கால நீர்வீழ்ச்சி விழுந்து கொண்டிருக்கு. வேறுன ஹலப்பில் இங்கால ஒரு ஆள் படுத்துட்டேன். என்னன்னு சொல்ல சரியான ஒரு பக்தியாக இருக்குது. இந்த தண்ணி வந்து அவ்வளோ குளிர்மையாக இருக்குது. இப்போ அந்த நீர்வீழ்ச்சி இந்த கிளையில் போய் லைட்டாக உடம்ப நினைச்சிட்டு போவோம் என்று இருக்கிறோம். இந்த இருந்தமோட குளம் தண்ணி திறந்து விட்டால் கிளிநொச்சி வாய்க்கால் ஓடுற மாதிரி இங்கே அலையும் ஓடுது. சரியான குளிராக இருக்குது. கிட்ட தான் போய் பிடிக்க போனோம் தான் என்ன குளிர் தண்ணியில் உடம்ப நினைச்சி அதில் குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டேன். என்னன்னு சொல்றது இந்த இடம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நான் அதை எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அந்த நீர்வீழ்ச்சி மட்டும் பார்க்கலாம். வந்ததுக்காண்டி நாங்கள்
குளிக்கோணும் காண்டி அந்த கிளை நீர்வீழ்ச்சியில குளிச்சுட்டு போறோம். என்னடா பண்ணு செல்லக்குடிக்கு, இல்லையேடா சாப்பாடு இல்லையே. வச்சா பிள்ள பிஸ்கெட் வண்டி வைக்கணும்டா. இல்லை குளிச்சது அதோட உடம்பெலப்பு நித்திரை ஓடிக்கொண்டு இருக்க நித்திரை தூக்கி கொண்டு வர்றது அது இல்லை சைடில் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் இதில் நின்றுட்டு போகிறோம். கைனட்டா மாதிரி ஓட கொடுத்துருக்குறேன். எனக்கு ஓடிக்கொண்டு கேட்க நான் ரெண்டு மூணு தரம் கண்ணை மூடிட்டேன். அது ஆபத்தாக இருக்கு மண்டபடியாக வந்து நானே நிப்பாட்டி படுத்து பார்த்தேன். சரி வரையில் கைனட்டா கொடுத்துட்டு பின்னால் கொஞ்சம் நேரம் படுக்க போகிறேன். முன்னுக்கிட்டு கேட்க அந்த இரண்டு பக்கத்தாலையும் காற்று வரும். காற்று வரைக்கும் ஒரு நித்திரை உண்டு தண்டவாளிலேயே வருது. இப்போ இன்றைய நாளுக்கான பெட்ரோல் உலக முடிவு இருக்கு. அங்கே தான் போகணும். பதில போகிறோம். பதில போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம். எல்லாம் போயிட்டு அங்கே நல்லா இருக்கும். எல்லாமே சரிங்க. இப்போ நாங்கள் குளிச்சுட்டு இங்கால பசரை டவுனோட ஆக போகிறோம். இதுக்கு பக்கத்து இதுக்கு அடுத்த டவுன் வந்து மதுர டவுன். இப்போ இதில் எங்கே இருந்தால் நாங்கள் மதிய உணவை எடுக்கலாம்னு பார்க்குறோம். கொஞ்சம் பெரிய டவுன் தான். பசர் டவுனுக்குள்ளே இந்த கடை தான் சாப்பிடுவோம்னு நிப்பாட்டியிருக்கோம். இதெல்லாம் பார்க்கிங் விடக்கூடிய மாதிரி இருந்தது. இதான் மதிய சாப்பாடு, வெள்ளை சோறு, பருப்பு, மற்ற இங்கே வர கிழங்கு பிரட்டல். இதெல்லாம் சரியான பசி எல்லாம் இருக்கும். இதில் சாப்பிட்டாங்க சாப்பாடு. ஓகே, வெள்ளை சாப்பாடு மூன்று பேருக்கும் சேர்த்து 1600 வந்தது. சிக்கன் சாப்பாடும் மற்றது இப்போ இதில் இருந்து வந்து பதுலை டவுனுக்கு போகணும். இப்போ வந்து இருட்டிட்டு மழை பெய்கிற குணமாக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டே இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. ஏண்டா நாங்கள் இவ்வளோ நாளும் வந்தது ஒரு வெயிலாக இருந்தது. இப்படி தான் இருக்குப்பா நாங்கள் கிளைமேட். எப்படி இருக்கும் கூட ஒரு என்ன விசேஷம் இங்கே? இது கனக தமிழாக்கள் இருக்கணுமா இங்கே பசர் ரயில? நாங்கள் அடுத்த வந்து பதுலையில் போய் நிற்க போகிறோம். பதுலையில் இதுக்கு நின்றுட்டு அடு அதுக்கடுத்து தான் அங்கே கண்டின் வரையில அப்படி போகும். இப்போ 18வது மாவட்டம் வந்துட்டேன். சரி நன்றி. சாப்பிட்டுட்டு பசரையிலேருந்து பதிலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதில் கண்ட அண்ணா சொன்னவர் வந்து பசரை பதிலை எல்லா இடம் வந்து கூடுதலாக தமிழ் மக்கள் செறிஞ்சு வாழ வேண்டும். எஸ்டேட் ஆக்கள் எஸ்டேட்டுக்காண்டி வேலைக்கு வந்தாக்கள் கணக்கு பேர் இருக்கணும்னு சொன்னவர். கடுவரையிலேயே எல்லா இடமும் அப்படி தான். இங்கே பாருங்க அவ்வளோ மேலே மூட்டமாக தான் இருக்கு. இப்போ 5 மணி தானே ஆகுது. 5 மணிக்கே இருட்டின மாதிரி இருக்குது இந்த கிளைமேட் எல்லாம். இங்கே உள்ள பக்கங்களில் இப்படி தான் இருக்கும் போல. வணக்கம் பதிலை. இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தில் 18வது நாளில் 18வது மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ தான் குளிர் பிரதேசத்துக்குள்ள உள்ளுறோம். வெக்கை இல்லாமல் கொஞ்சம் குளிராக இருக்குது. எரி எரி அடுத்தடுத்து இன்னும் போகிறோம். இன்றைக்கு எப்படியோ போய் பதிலை நகரை சுற்றி பார்த்துட்டு பதிலையிலேயே ரூம் எடுத்து தங்கிட்டு நாளைக்கு அடுத்த என்னடா கண்டுப்போம். இப்போ நாங்கள் பதிலை நகரத்துக்குள்ளே உள்நுழைஞ்சிட்டோம்.
நல்ல பெரிய டவுன் தான் பதிலை. பதிலை டவுனுக்குலாம் நிற்கிறோம் நாங்கள். அதுக்கு பிறகு வந்து ரூமுக்கு போக போகிறோம். இதில் ஒரு இடத்துல ரூம் பார்த்து வந்துட்டோம். கூடுதலாக எங்களை பக்கங்கள்லாம் இந்த ஆட்டோ தான் நிற்குது. இந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா டீசலில் ஓடுற ஆட்டோ. இது வந்து சரியாக வெயிட் இழுக்கும் என்ன மலையக பகுதி என்றபடியாக வந்து இதை தான் வச்சுக்கோம். எங்களோட ஆட்டோ வந்து பெட்ரோல் ஆட்டோ, இது வந்து டீசல் ஆட்டோ. பதுலை டவுனுக்குள்ளே ரூம் தேடி பிடிக்கிறது தான் கஷ்டம். அதோட எல்லாம் வீதியெல்லாம் அப்படியே குறுக்க குத்தின விழுகுது சரியோ. அப்போ ஒரு இடங்களுக்கு போய் பார்த்துனாங்கள், பார்க்கிங் வசதி எல்லாம் இல்லை, தனியாக ரூம்ஸ் மட்டும்தான் இருக்குது, சின்ன சின்ன ஓடையிலுக்குல எல்லாம் போகுது, போய் மேலே வருது, அதனால் எங்களுக்கு பார்க்கிங் நாங்கள் இதுக்கெல்லாம் எங்களோட பொருட்கள் எல்லாம் இருக்குது. அப்போ தனியாக ஒரு இடம் ஒன்று தேவை, வெளியெல்லாம் விட்டுட்டு போனால் இதாகிருமன்றதுக்காண்டி தேடி 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 இங்கே ஒரு ரூம்ஸ் எடுக்க வந்துருக்கிறோம். இங்கே தான் வந்து நிற்க போகிறோம். இதில் பார்க்கிங் வசதி இருக்குது, அதனால் முன்னுக்கே வந்து ரூம் கிடச்சிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா வந்து ரூம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, விலை கூட 4000 ரூபாய் அப்படி போகுது. ஆனால் இங்கே வேறு இடத்துல எல்லாமே புக்கிங் கொடுத்தவங்களையும் விலை கூட தான் காட்டுது. ஆனால் விலை கூட இருந்தாலும் பார்க்கிங் இல்லாமல் இருக்குது. இங்கே தான் பார்க்கிங் கூட இருக்கு. வாகனத்துக்கு எதாவது நடந்தது இல்லை, எல்லா இட கதையும் க்ளோஸ். அப்போ ரொம்ப காட்ட போகிறோம். இதெல்லாம் எங்களோட வாகனம் நிப்பாட்டுற பார்க்கிங் பரவாயில்ல, இதில் வெளியே இருக்கு. இதுதான் எங்களுடைய ரூம். இது வந்து 4000 ரூபாய்க்கு எடுத்துருக்குறோம். டிவி இருக்குது, டேபிள் இருக்கு, எடிட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கு நாங்கள் இங்கே தங்கி தான் இந்த காணொலி எல்லாம் எடிட் பண்ணி உங்களுக்கு தரப்போனோம். அதோட இன்றைய நாள் எங்களுக்கு இப்படியே முடிஞ்சது. இதோட இனி போய் கிழிச்சிட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதா மேல நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்ன்ட்டு தொடர்ந்து அப்படியே பார்த்துக்கொண்டுங்க. இன்னொரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாப்பாடு இல்லையா? இரவு சாப்பாடு இல்லை, வாங்கி வந்தா நாங்கள் அப்படியே ரூம்லேயே இருந்துருவோம். இரவு சாப்பாடு போக மாட்டோம் சரியா. இவர் இன்றைக்கு திட்டமாக வந்து பனிஷ் பண்ணி இருந்துருவேன். பசி தாங்க.